99% வந்து கன்ஃபார்மா நியூஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும். எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதா குங்கரா அண்ட் நம்ம தல அஜி சார் அண்டு நம்ம ஏஜிஎஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது சில டைம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்க போறாங்க, நம்ம சுதா குங்கரா மேடம் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க, நம்ம தலாஜி சார் வந்து ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கமிட்டட் ஆயிட்டாங்க. இது வந்து பேச்சுவார்த்தை போய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கல ஏஜிஎஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த நியூஸ் வந்து, ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி நாங்க எந்த விதமான ஒரு மூவிஸும் நாங்க இன்னும் கனெக்டிங் ஆகல, அதாவது சைன் பண்ணல, ஓகேங்களா, அதனால கொஞ்சம் நாளா ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு இதை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அஜிசார் படத்துல நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா ஒரு நியூஸ்னு வச்சுங்களேன் சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்ன்றத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்தா சாரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம ஒரு வைரலான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதா குங்கரா மேடம் வந்து தல அஜிசாரோட ஸ்டோரி வந்து கமிட்டட் பண்ணிட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 99%. அது அபிஷியலா வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து இப்ப பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே சுதா குங்கரா மேடம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு தேர்ட் டைமா வந்து ஒரு லேடி டைரக்டரோட நம்ம தலாஜி சார் வந்து பணியாற்றாரு. ஒரு படம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்டு இன்னொரு படம் சம்திங், சரியா எனக்கு மூவி நேம் வந்து சரியா ஞாபகம் இல்லை, ஓகேங்களா. அப்படி இருக்கல நம்ம தலாஜி சார் வந்து தேர்ட் டைமா வந்து ஒரு லேடி டைரக்டரோட ஒரு செமையான ஒரு காம்போ அப்படின்னா நான் சொல்லுவேன். சூரரை போற்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பா அஜிசாரோட அந்த கூட்டணி சேர்ந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மிச்ச 1% அதைத்தான் அபிஷியலா எங்கிட்ட இருந்தா அப்டேட் வரணும்ல, ஓகேங்களா. அப்படி இருக்கல கூடுதலான என்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமை படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதுவும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ளூ டிக் விழுந்த நியூஸ் சேனல்காரங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சுதா குங்கரா மேடம் அண்டு நம்ம தலாஜி சார் மியூசிக் டைரக்டர் எப்படியும் அனதர் ஏ ஆர் ரஹ்மான் சாரா இருக்கலாம், இல்ல ஜி வி பிரகாஷ் சாரா இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம், அதுனா அப்புறம் மாதிரி பாத்துக்கிடுவோம், ஓகேங்களா. நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கான்பாஸ் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் தெரியுது இன்னும் வலிமைப்பட அப்டேட்டே வரல, அதுக்குள்ளயும் தலை 61 ரைட்டு விடுங்க. சரி ரைட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.